குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 108 எக்ஸாம்பிள் சம் 7th சாப்டர் இன்டெக்ரல் கால்குலஸ். இன்டெக்ரல் கால்குலஸ் எக்ஸசைஸ் சம் பார்த்தோம், எக்ஸாம்பிள் சம்ஸ்ல 12 சம்ஸ் பார்த்துருக்கோம். நவ் வி ஆர் கோயிங் டு டூ த 13th சம். ஃபார் திஸ் யூ ஆர் யூசிங் த ரிடக்ஷன் ஃபார்முலா. ரிடக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிறப்போ இதை லெட் ஐஎன் வச்சுட்டு அந்த பவர் வந்து குறைச்சிட்டே வரும். We are writing the reduction formula for integral sine power nx. Let this be as in equal to minus 1 by n sine power n minus 1 x. இங்க பவர் n அப்படிங்கிறப்ப ரிடக்ஷன் ஃபார்முலால பவர் வந்து குறைச்சிட்டே வரும். n மைனஸ் 1 x cos x பிளஸ் n மைனஸ் 1 பை n i n மைனஸ் 2. இந்த இடத்துல n மைனஸ் 1, இந்த லாஸ்ட்ல i n மைனஸ் 2. அது இந்த பவர் தகுந்த மாதிரி அது அப்படியே குறைச்சிட்டே வரும். 5 மைனஸ் 1 again the next step till you get the last step we are proceeding. So in this problem let I n equal to integral sine power 5x dx. Now by applying reduction formula is equal to minus 1 by n ங்கிறது என்ன இருக்கு 5, this is n sin power 5 minus 1 x cos x plus 5 minus 1 by 5 i 5 minus 3. So equal to minus 1 by 5 sin power 4 x cos x plus 4 by 5 i 3. Now again we want to find i 3. This equal to 1 by 5 sin power 4x cos x plus 4 by 5. Now apply the formula minus 1 by here n equal to 3. 3 sin power 3 minus 1 x cos x plus 3 minus 1 by 3 i 3 minus 2. So equal to minus 1 by 5 sin power 4x cos x plus இந்த 4 கூட நம்ம உள்ள கொண்டு போயிடு 4 by 5. அப்ப இந்த மைனஸ் வரும், மைனஸ் 4 by 15 sin squared x cos x இந்த 4 by 5 உள்ள கொண்டு போ 3 minus 1 2. So 2 by 3 இங்க 4. Yeah. 8 by 15 I 1. I 1 is nothing but the question itself. For n you are writing that here the power is 1. இங்க வந்து 5 இருக்கு, I 1 வருதுனால இந்த இடத்துல நம்ம 1 கொடுக்கணும். So minus 1 by 5 sin power 4x cos x minus 4 by 15 sin squared x cos x plus 8 by 15 i 1 நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தா இன்டெக்ரல் sin power 1x dx. இன்டெக்ரல் ஆஃப் sin x, இன்டெக்ரல் ஆஃப் sin x இஸ் நத்திங் பட் மைனஸ் cos x. So minus cos x plus c. So இந்த இடத்துல நம்ம என்ன இருக்கணும், மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சி. இந்த இடத்துல அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சி. ஃபர்ஸ்ட் நமக்கு என் வந்து 5 இருந்தது. ஆஃப்டர் த ரிடக்ஷன் என் ஈக்குவல் டு 3. தென் டு வி ரிடக்ட் என் ஈக்குவல் டு 1. ஸோ யூசிங் த ரிடக்ஷன் ஃபார்முலா we do this problem. Now we check the answer for this.
மைனஸ் 1/5 சைன் பவர் 4 எக்ஸ் காஸ் எக்ஸ், மைனஸ் 4/15 சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ், மைனஸ் 8/15 காஸ் எக்ஸ் பிளஸ் சி. So this is very simple term only. Only thing we want to keep in mind, the formula. இதுல சைன் வரப்ப இங்க என்ன வரும்? மைனஸ். அடுத்து சொன்ன காஸ் வரும், காஸ் வரப்ப பிளஸ் வரும். யூஸ்வலாவே சைன்லமே மைனஸ் நம்ம ஞாபகத்தில் வச்சு சொல்லியிருக்கோம், காஸ் மீன்ஸ் பிளஸ். அதே மாதிரி இந்த சஃபிக்ஸ்ல வந்து நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இங்க வந்து n மைனஸ் 1, here n minus 2, அப்படியே நம்ம ரிடக்ஷன் பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியில வர்றப்போ ஐ ஒன் கிடைக்கும். For that you are integrating and write the answer. Thank you.